nie pozwolę. எப்பா தாம்பரத்தில் ஒரு தமிழன் அதாவது முகுந்தனாக வாழ்ந்து இந்தியாவுக்காகவும் இந்திய மண்ணுக்காகவும் ஒரு இராணுவத்தில் ஒரு எதிரியை கொண்டு முடிச்சு வர்றதுக்குள்ளே இன்னொரு எதிரியை போய் சந்தித்து அந்த எதிரியும் கொண்டு களம் கண்டு அங்கேயே காஷ்மீர்லேயே உயிர் விட்ட ஒரு தமிழனோட கதையைத்தான் எங்கள் நம்மவர் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸு 21வது படமாக இதை வந்து தயாரிச்சிருக்குது. ஓகேங்களா? அப்படி அவரோட அடுத்த வாரம் அவரோட பிறந்தநாள் நவம்பர் 7 நம்மவரோட உலக நாயகரோட பிறந்தநாள் பரிசாக தான் இந்த அமரன் படத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா சிவகார்த்திகேயன் சூப்பர் ஸ்டாரோட ஃப்ரெண்டு, சாரி சூப்பர் ஸ்டாரோட ரசிகர். ஆனால் அவரையும் வச்சு எங்கள் நம்மவர் நீங்கள்லாம் நம்ம தனி ஆள் கிடையாது, எல்லோரும் நம்ம ஒன்று கண்ணுன்னு வச்சு இந்த அமரன் படத்தை முகுந்தனுக்கும் ஒரு சிறந்த ஒரு அதாவது அந்த மாதிரி ஒரு இராணுவ வீரர்லாம் நம்ம நாட்டில் வாழ்ந்திருக்காங்கன்னு அதையும் எடுத்து சொல்லி இந்த ஒரு படத்தை நமக்கு தீபாவளி ப்ரெசண்ட்டாக கொடுத்து அவர் பிறந்தநாள் பரிசாக நமக்கு தமிழக மக்களுக்கு கொடுத்துருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். படம் ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகுது. ஒரு தோழியாக, ஒரு மனைவியாக, ஒரு ஃப்ரெண்டாக அந்த சாய் பல்லவி பாப்பா வந்து செம்மையாக நடிச்சிருக்குது. அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் எப்பப்பா லீவுக்கு வரீங்கன்னு கேட்குற சீனுக்கெலாம் ஒரு எப்பேற்பட்ட ஆம்பளையாக இருந்தாலுமே வந்து கண்ணில் வந்து தண்ணி வந்துடும். அப்படி அந்த படத்தை அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. ஜி எந்த அளவுக்கு பாதிச்சுன்னா அந்த பாப்பா வந்து அப்பா அடுத்து லீவுக்கு எப்பம்மா வருவாங்கன்னு கேட்குது. அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. அதுதான் ரொம்ப இமோஷ்னலாக ஆகுது. எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து கொஞ்சம் மறக்கிறதுக்குள்ளே மறுபடியும் நினைவு விட்றீங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியை மிஸ் பண்ணிவிட்டு அந்த சிறு வயதுலேயே வந்து தன்னோட வாழ்க்கையில் சாதாரண சோல்ஜராக போய் ஒரு அதாவது கேப்டன் ஆகி அதுக்கப்புறம் மேஜர் ஆகி ஒரு மனிதன் இறந்து அவனோட காவிய படைப்பை இந்த தீபாவளி அதுவுமா வந்து அவருக்கு எத்தனாவது இறந்தனாலும் தெரியல, அவரோட நினைவு பரிசாக தான் இந்த அமரன் படத்தை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு கூட ஒரு ப்ரொடியூசர் வேணும்னா, ஒரு தங்கமான ப்ரொடியூசர் வேணும்னா நம்மவரை தவிர, நம்ம உலக நாயகரை தவிர கமல் சாரை விட உலகத்தில் வேறு யார் இருக்க முடியும்? ஓகேங்களா? அதை தான் நான் நினச்சி ரொம்ப பெருமையாக நினச்சி நான் பெருமைப்படுறேன். படம் சூப்பரு. ஒவ்வொரு இந்தியனும் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். எப்படி ஒரு இந்தியன் வந்து இராணுவத்துக்கு போய் தன் இன்னும் உயிரை நீத்து வாழ்ந்தார் அப்படின்றதுக்காக போராடினாருன்றத எடுத்து காட்டுற படம் அது. சிறப்பாக நடித்தார் சிவகார்த்திகேயன். ஆனால் பொறுப்பாக உள்ளார ஒருத்தன் முகுந்தன் ஒருத்தர் வாழ போய் தானே இந்த கதையை எடுத்து சொல்லியிருக்காங்க. ராஜ்குமார் பெரியசாமி வந்து மிகப்பெரிய திறமை, எந்த இதுவும் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? வந்து ஃபஸ்ட்டு ஒன் சொல்லிடுறேன், படம் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஒரு பாஸ்டான ஃபிலிம். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கேட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு என்ன சொல்ல முடியல. சாய் பல்லவியே ஒரு டைலாக் சொல்கிறாங்க, இது ரிலேட்டடாக தான் படம் பார்க்க சொல்லி தெரியும். இன்னொன்று வந்து எமோஷன்ஸ்லாம் நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஒரு ஆர்மியில் நடக்கிற விஷயம், சொசைட்டிக்கு தேவைப்படுற விஷயம்லாம் நிறைய இந்த படத்தில் இருக்குது. அந்த வயசு வந்து ரொம்ப நல்ல படம் இருக்குது இந்த தீபாவளிக்கு. இன்னும் கமர்ஷியலாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஆனால் டேரக்டர் அவரோட பெஸ்ட்டாக காஸ்க்கான ஜானரில் நல்ல ஒரு பெஸ்ட் ஃபிலிம் கொடுத்துருக்காரு. கமல்ஹாசன் சார் என்ன சொன்னார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பாலிடிக்ஸ் போலாமா? ஓகே. இப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஒரு 8 இயர்ஸாகவே நிறைய படம் எந்த படம் தேட்டரில் தான் பார்த்துருவேன். ஓகேவா? எனக்கு ஏன்னா வந்து காசு மேலே ஒரு பெரிய காசு இருக்குது, அதனால தான் நிறைய படம் பார்க்குறேன். ஓகேவா? ஆனால் பாலிடிக்ஸ் வந்து நம்ம ஊரில் தமிழகத்தில் இருக்க பாலிடிக்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து புரியாத மாதிரியே இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து அரசியலுக்கு வந்து விஜய் சார் வந்திருக்காரு. நான் படத்தோட இம்பேக்ட் இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் அவர் பேசுகிற ஸ்டைல் ஓகேவா? இல்லை எனக்கு இன்னும் இன்ட்ரி டிபேட் ஷோஸ்லாம் பார்க்க சொல்ல எனக்கு வந்து இன்னும் காசு வந்து புரிய ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. அந்த படம் வந்து ஆர்மி சம்மந்தப்பட்ட படம், ஆனால் காசுக்காக எடுத்திருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. பட் இது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்லாம் கிடையாது, ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆனால் அதுதான் நான் சொல்ல வரேன்.
மியூசிக் அதான் அசாதி அசாதின்னு ஒரு சாங்கு, அந்த சாங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அதுக்கப்புறம் சோல்டு சாங் ஒன்று, அப்புறம் இந்த அச்சமில்லை அச்சமில்லை சாங் ஒன்று ஸ்கூலில் பாடுவோம்ல, அந்த சாங் வந்து அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சாங்கே லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க, ரொம்ப ஸ்பாயிலர் பண்ண வேணாம். அந்த சாங் வந்து அப்படியே கன் வந்து இடிக்கிற மாதிரி இருக்க சவுண்ட்லாம் வந்து பிஜிஎம் சூப்பராக இருந்தது. அந்த சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் பக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. எஸ்கே அதை ஏற்ற மாதிரி உடம்பும் ஒரு ஆர்மி மேன் எப்படி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி உடம்பு ஏற்றிருக்காரு. டெடிக்கேஷன்ன்றது வந்து எக்ஸ்ட்ராடினரி, எல்லார்கிட்டந்தும் அந்த டெடிக்கேஷன் இருந்துச்சு. எஸ்கேயோட ஆக்டிங் அது வந்து இந்த படத்தில் ரொம்பவே ஹையாக போயிடுச்சுண்ணா. லவ்வும் சரி, எமோஷனலாக சரி, ஆக்ஷனும் சரி, பக்காவாக இருக்குது. ஃபேமிலி பேலன்ஸ்டான மூவினா, சூப்பராக இருக்கும். மூவி யார் வேணாலும் பார்க்கலாம். யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்கண்ணா இந்த படத்தை, ஏன்னா அவ்வளோ எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த படத்தை. ரொம்ப அழகாக கரெக்டாக ஆள்கிட்ட போயிருக்கு ப்ரோ. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆக்ஷன் மூட் தான். இல்லை நார்த்தில் வந்து ரெகுலராகவே ஆர்மி படம் வந்துட்டே இருக்கும். ஆமாம், தமிழில் வந்து துப்பாக்கி அப்புறம் ஆர்மி படம் வந்து. ஆமாம் ஆமாம் ப்ரோ, அந்த தளபதியவர் தான் ப்ரோ. ரெகுலராக ஆர்மி படம் வந்தால் தேசம். இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை இப்படி எடுத்து காட்ட முடியும்னு நாங்கள் எதிர்பார்க்கலண்ணா. ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாரும் இப்படி இவ்வளோ அழகாக எடுத்து காட்டுவாங்க நான் எதிர்பார்க்கலண்ணா. அதுவும் இவங்களோட கெமிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, சாய் பல்லவியும் சிவகார்த்திகன், அது ரொம்பவே நிறைய இடத்துல எமோஷன் ஆக்கிடுச்சு. ரொம்பவே நம்மளே தாண்டி வர ஒரு எமோஷன் அது. கடைசியில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண அழுக கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தாண்டி அழுக வச்சுட்டாங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி இருந்துச்சு அவங்க ஆக்டிங், கெமிஸ்ட்ரி எல்லாமே. படம் ரொம்பவே நல்லா இருக்குண்ணா, சூப்பரான படம் தான் கண்டிப்பாக. துப்பாக்கி ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே ஓகே ப்ரோ, செம்மையாக இருந்தது. ஒரிஜினல் துப்பாக்கி ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ண முடியுமோ, ஆக்சுவலாக ஒரு கன்னை எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணும் அந்த துப்பாக்கியா ப்ரோ. அவர் கண்டிப்பா என்ன சொன்னாலும் வந்துட்டு அடுத்த தளபதி அவர் இல்ல ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னாலும் அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவரு அந்த பட்டத்தை கொடுத்தாலும் எடுத்துக்க போறது கிடையாது. ஆனா அது ஒரு பெரிய ஸ்டெப் தானா, அது தளபதி வந்து அப்படி ஒரு பண்றான்னா அதோட அவரோட மனம் தான், அவரோட ஹார்ட் தான் அதுக்கு. எஸ்கே இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா அவரோட ஹார்ட் ஒர்க்குன்ற மாதிரி. ஆனால் சூப்பர், அது ஒரு பெரிய அப்ரிஷியேட்டிங்கான விஷயம் தானா, அது ரொம்ப பாராட்டுறோம். அடுத்த தளபதின்னு சொல்ல மாட்டோம், ஆனால் அவரோட ஆக்டிங் அவருக்கு ஜஸ்டிஸ் பண்ணுவார். முடிவு பண்ணுறது இல்லை, மக்கள் முடிவு பண்ணுறது. அடுத்த தளபதி யாருன்னு நான் எஸ்கே ஃபேன் தானா, ஆனால் ஓப்பன்டப்பாக சொல்கிறேன், அவரோட ஆக்டிங்க்கு நான் ஃபேனு. நான் விஜய் மாதிரி அவரை கம்பேர்லாம் பண்ண மாட்டேன். அவரோட ஆக்டிங் அவர் கரெக்டாக பண்ணிருக்காரு, சூப்பராக பண்ணுறாரு. இது அவரோட கரியரில் இதை மாதிரி ஒரு படம் அவர்கிட்ட நம்ம பார்க்கவே முடியாது. பெஸ்ட் ஃபிலிம்னா இதுதானா, கரியர் பெஸ்ட் எல்லாமே இருக்குது. காமெடி, லவ், எமோஷன் எல்லாமே இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக எந்த ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்கண்ணா. ரொம்ப ரொம்ப நல்ல படம், ஃபுல்ஃபில்லாக இருக்குது. கமல்ஹாசன் சாருக்கு தேங்க்யூ சொல்லணும், இதை மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மூலிமா இது வந்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. எஸ்கே ஃபேனாக எனக்கு ரொம்ப பெருமை, நல்லா ரொம்ப ஹாப்பிண்ணா, ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி அவர் கமல்ஹாசன் சார் அவர் இன்டர்வியூ சொல்லும் போது என்ன சொன்னார்னா, படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதே அது பெரிய அப்ரிசியேஷன் தான். கமல் சார் அது சொல்றதே பெரிய அப்ரிசியேஷன். அதே மாதிரி வந்து என்ன ஒப்பீனியன் நீங்க வெயிட் பண்ணி சிவா கிட்ட சொல்லியிருக்காரு, அது டிஷ்யூ பாக்ஸோட வேற அந்த படத்தை பார்த்துன்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரி தான் இருக்கு படம், ரொம்பவே எமோஷனோட தான் போயிருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்குண்ணா படம். கமல்ஹாசன் சார்கிட்ட வந்து அப்ரிசியேஷன் வாங்கிட்டாலே படம் வெற்றி தானே, வெற்றி தான் படம் கண்டிப்பாக. தேங்க்யூ தேங்க்யூ. ஐயோ இந்த சீன் தேவையில்லை, இதை எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்ல முடியும். எல்லா சீனுமே முக்கியம், எல்லா சீனுமே தேவையாக தான் இருந்துச்சு. சிவகார்த்திகன் மட்டும் இல்லை, எல்லா ஆக்டர்ஸுமே சைட் ஆக்டர்ஸுமே அந்த படத்தை கேரி பண்ணியிருக்க விதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் மட்டும் நடித்தா அந்த படம் இருக்காது, எல்லாருமே சேர்ந்து நடிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். கண்டிப்பாக இது இந்த அது லாஸ்ட் டைம் படம் வந்தப்போ சரியாக போகல, இந்த டைம் வந்து அதை விட டபுள் மடங்கு அந்த படத்தோட சேர்த்து இதை கலெக்ட் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இது தீபாவளி ட்ரீட் தான். இது வரைக்கும் நம்ம அந்த ஜானரில் தான் பார்த்தோம். இந்த படத்தில் வந்து ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் எஸ்கே நான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதாவது அதாவது அண்ணா சொன்ன மாதிரி தான், அவங்க படுற கஷ்டத்துக்கு முன்னாடி நம்ம கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க பாடி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விதம், அதாவது அந்த கேப்டனுக்கும் மேஜருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வீடியோ எல்லாமே பார்த்தோம். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஏன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதான் எஸ்கே நான் வந்து இந்த ஜானரில் வந்து அது இதுவரை பண்ண படங்களை விட இந்த ஜானர் ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம், ரொம்ப செட் ஆகுன்னு சொல்லலாம். அதுதான் நான் இன்னும் வெளில வரவே முடியல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது இதை வந்து நம்ம படம் பார்க்குறோன்றதை தாண்டி ஒரு ரியல் லைஃபை தான் பார்க்குறோம். இப்படி ஒருத்தவங்க நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அந்த படம். நம்மளுக்காக ஒருத்தவங்க எங்கேயோ உயிரை விட்டுட்டு தான் இருக்காங்க, நம்ம இங்கே அதான்
கமல் சார் சொன்ன மாதிரி தான், நம்ம இங்கே தீபாவளி ஜாலியாக கொண்டாடுறோன்னா நம்மளுக்காக அங்கே உயிரை விட்டுட்டு தான் இருக்காங்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு ஒரு இதுதான் இருக்கு. அதுதான் நான் கமல் சார் டிஷ்யூ பேப்பரோட படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க, நாங்களே டிஷ்யூ பண்டிலோட தான் பேப்பர் பார்த்தோம், படம் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். அதுதான் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஜானர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே உங்களுக்கு ரொமான்ஸ் அந்த இதில் போகும், செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனில் உங்களுக்கு போகும், நல்லா இருக்கும். அதுதான் நான் இது ஆக்டிங்கே சொல்ல முடியாது. சாய் பல்லவி சிவகார்த்திகேயன் ஃபஸ்ட்டு படம் இது, செம்ம பேர். சீரியஸாகவே அவங்க வந்து நடிச்சிருக்காங்கன்றதை தாண்டி வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். சாய் பல்லவி எக்ஸ் இஸ்கேனாவோட 1% 2% கூட நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும், ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆமாம், இப்போது ஒரு உண்மை கதை தானே அது, உண்மை கதை எடுக்கிறாங்கன்றப்ப அந்த ஒரு பொறுப்பு அதிகமாக இருக்கும்ல. அதுவும் சிவகார்த்திகேயன் வந்து அவர் இப்போ எல்லாமே எது பண்ணாலும் எதனா சொல்லிடுறானுங்க, அதனால பார்த்து பார்த்து பண்ணுன்ற அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா. கரெக்டாக கரெக்டான ஒரு ஆளை காஸ்ட் பண்ணி சூப்பராகவே எடுத்திருக்காங்க இந்த படத்தை. வேற லெவல். நீங்க என்ட்ரி சீன்லாம் பாத்தீங்கன்னா எஸ்கே, நீங்க வந்து அவன் உடம்பு வச்சிருக்கிறது கூட நிறைய பேர் எடிட்டிங்னு சொன்னாங்க. எஸ்கே வந்து உடம்பு ஏத்திருக்காரு, ஒரு மனுஷன் ரியலா ஒரு விஷயம் பண்றாரு, ஒரு சிக்ஸ் பேக் எல்லாம் வைக்கல, பாடி ஜஸ்ட் பில்ட் பண்ணிருக்காரு. அதை கூட நிறைய பேர் வந்து மேபி இது வந்து எடிட்டிங்கா இருக்கும்னு. என்ட்ரி சீன் பாருங்க, நீங்க இப்படி பேச மாட்டீங்க. கண்ணு என்ன சொல்றது, கண்ணு எஸ்கே ஹேண்டில் பண்றா இல்ல எஸ்கே கண்ணு ஹேண்டில் பண்றாரா, எனக்கே வந்து சம்டைம்ஸ் கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த கன்னு வந்து செம்ம வெயிட்டாக, மேபி அவர் சொல்லியிருக்காரு அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அது அவர் யூஸ் பண்ணுற வேவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஸ்டைலாக இருந்தார், செம்ம ஸ்டைலாக இருந்தார். பாதிச்சதுன்றதை விட எனக்கு இந்த படம் ஃபுல்லாகவே பாதிச்சுட்டு தான் இருந்தது. ஏன்னா நம்ம கிளைமேக்ஸ் தெரியும், அவங்க ஒரு இடத்துல அவங்களோட சென்டிமெண்ட் சீனோ இல்லை லவ் சீனோ வரப்பெல்லாம் ஐயோ இவ்வளோ லவ் பண்ணுறவங்க பிரிஞ்சுடுவாங்களா அப்படின்னு நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சாய் பல்லவி ரொம்பவே நேச்சுரல் நடிச்சிருந்தாங்க. அவங்க அவங்க அழற ஒரு ஒரு சீனும் நமக்கும் அழம் வந்துடும், அந்த மாதிரி தான் இருந்தது. தேவையில்லாமல் அழமாட்டாங்க, ஆனால் அவங்க அழற சீன் ஒன்றும் உண்மையிலேயே ஆர்மிக்கு அமுச்சுட்டு ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து இங்கே இருக்கிற லவ் பண்ணுற அந்த ஒய்ஃபோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் யதார்த்தமாக அவங்க நடிச்சிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. மின்னலை மட்டும் இல்லை, எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஜி பிரகாஷ் பிஜிஎம்மே செம்மையாக இருந்தது. அந்த சாய் பல்லவி இன்ட்ரோ பிஜிஎம்மை வந்து அவர் வந்து அவங்க மேரேஜ் சாங்கில் வந்து அங்கே வச்சிருப்பாரு அந்த இடத்துல, சூப்பராக இருந்தது அது எல்லாமே.